தமிழ்நா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கிற வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கிரெடிட் ஆப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்கன்னா அதை கரெக்ட் டைமில் வெயிட் பண்ணுறதுக்கும் மாதிரி அதுலேருந்து நிறைய கேஷ்பேக் ஏன் எப்படி ஏன் பண்ணுறேன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் மேலே கேஷ்பேக் ஏன் பண்ணியிருக்கேன் அது எப்படி லைவாக நான் உங்களுக்கு ப்ரூஃபோட காமிக்கிறேன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் நிறைய டீடெயில்ஸ் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு ஹண்ட்ரட் லைக்ஸ் கிடைக்கும்னு நான் நம்புற வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நா அனைவருக்கும் வணக்கம் என் பேர் செந்தில்குமார் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரெட் தான் ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு லைவோடய ப்ரூஃப் காமிச்சிடறேன் ஸோ இது வரைக்கும் நான் எவ்வளோ கேஷ்பேக் ஏர்ன் பண்ணியிருக்கேன்றதை நான் காமிச்சிடுறேன் ஆல்ரெடி வந்து ஃபோர் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ஏன் பண்ணி வச்சுருக்கேன் இது வரைக்கும் ஏன் பண்ண கேஷ் பேக் எவ்வளோன்றதை நான் காமிச்சிட்றேன் ஸோ வந்து பார்த்திங்கனா மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணுரூவா கேஷ்பேக் எடுத்திருக்கேன் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேஷ் பேக் ஏன் பண்ணல ஸோ நடுவில் மறந்துவிட்டேன் அதனால் நான் அப்படியே விட்டுவிட்டேன் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத பற்றி நம்ம டீடெயிலாக பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் இன் கேஸ் நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஆப்பில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது அதேமாதிரி கரெக்ட் டைமில் உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணணும் ஓகேங்களா அதுதான் இந்த ஆப்பில் இருக்க மிகப்பெரிய ஹைலைட்டே ஸோ கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைம் விட்டு கட்டுவிடுவாங்க ஸோ அந்த டைம் விட்டு கட்டும்போது என்னாவும் நிறைய ஃபைன் விழும் ஸோ ஆயிரரூவா கட்ட வேண்டிய இடத்துல நம்ம ரெண்டாயிரரூபா எக்ஸ்ட்ரா நம்ம ஃபைன் கட்டுவோம் ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப்பிலே அனுப்பிச்சிருவாங்க இதுதான் இருக்கலையே ஹைலைட் நீங்கள் அந்த டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் முன்னாடியேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் இன்னும் டியூ கட்டலை டியூ கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்குள்ளே போகிறேன் ஸோ என்னோடய கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பத்தொம்போ ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு ரூபா கட்டணும்னு போட்டிருக்கு பட் ஆனால் நான் மொத்தமாக இதை கட்ட போகிறது கிடையாது இப்போ எப்படி நம்ம பேக் ஏன் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் பேனு அவன் போயிடுங்க ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பே மினிமம்னு இருக்குது அதுக்கப்புறம் டோட்டல் பேன்னு ஒன்று இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்டர் த அதர் அமௌண்ட்டுன்னு இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஆயிரம் மட்டும் பே பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ எதுக்கு ஆயிரரூபா மட்டும் பே பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தினமும் கேஷ்பேக் ஏர்ன் பண்ணுறதா ஆப்ஷனுக்காக இதை கொடுத்துருக்கேன் இப்போ நான் ஆயிரரூவா பே பண்ணுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே நாலுரூவா கேஷ்பேக் ஆல்ரெடி ஏர்ன் பண்ணி வச்சுருக்கேன் அது ஆட்டோமேட்டிக்காகவே மைனஸ் ஆகிடுச்சு நாலுரூவா மைனஸ் பண்ண பிறகு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுரூவா வந்திருக்கு இப்போ நான் பே நான் கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்து நான் பே கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ தொள்ளாயிரத்தி தொ இப்போ வந்து ஐம்பத்தாறாயிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பத்தஞ்சாயிரம் மாறி இருக்கும் இப்போ இதில் வின் கேஷ்பேக்குன்னு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் லைவாகவே உங்களுக்கு கேஷ்பேக் எயின் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ இதில் அஞ்சு ஸ்பின் கொடுத்துருக்காங்க ஒன்று ஸோ ஒன்று வந்து பார்த்தினா ஏதோ ஒரு வவுச்சர் மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு சுகி வவுச்சர் ரெண்டாவதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு மூணாவதுல என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேஷ்பேக் வருதுன்னு நினைக்கிறேன் ஓகே ரெஃபர் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஏன் பண்ணால் வரும்னு போட்டிருக்கு ஸோ ஒன் ரூபாய் கேஷ்பேக் ஏன் பண்ணிடுச்சு பாருங்கள் இப்போ ஆல்ரெடி நோ ஒரு ரூபா நாலு ரூபாய் இருந்துச்சா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ருபி மறுபடியும் கிரெடிட் ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ அஞ்சு ரூபா அஞ்சு ஸ்பின்னில் ஒரு வாட்டி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கிடைச்சிருக்கு மீதி ரெண்டு வவுச்சர் கிடச்சிருக்கு ஓகேங்களா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேஷ்பேக் எடுக்கலாம் இது வந்து ஒவ்வொரு நாளும் மாறும் சில டைம் வந்து நாலுரூவா கிடைக்கும் சில டைம் அஞ்சு ரூபா கூட கிடைக்கும் சில டைம் பத்து ரூபா கூடவும் கிடைக்கும் அதிகபட்சம் கேஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுநூறுபா வரைக்கும் எடுத்திருக்கேன் ஒரே டைம்லேயே ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டு இப்போ ஒரே நாளில் நீங்கள் ரெண்டு வாட்டி பே பண்ண முடியுமான்னு கேட்குறீங்கன்னா பண்ணலாம் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவாட்டி பே பண்ணும்போது உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் மறுபடியும் ஆயரூபா பே பண்ணி பார்க்குறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கேஷ்பேக் வந்துச்சு பார்த்திங்களா ஸோ அப்படி டேரெக்டாகவே ஒரு ரூபா மைனஸ் ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ இப்போ வந்து பின் நம்பர் போட்டேன் இப்போ நம்மளுக்கு மறுபடியும் கேஷ் பேக் கிடைக்குதான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஷ்பேக் கிடைக்கல ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் கிடச்சிருக்கு கிடைச்சிருக்கு டே மாறும் ஓகேங்களா ஆனால் ஒரு நாளைக்கு ஒன் டைம் கன்ஃபார்மாக நீங்கள் கேஷ்பேக் எடுக்க முடியும் ஸோ அது வந்து ஒரு ரூபாய்லேருந்து பத்து ரூபா வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் என் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பே பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு கேஷ் பேக் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது கைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் இல்லை லேண்ட்லைன் ரீசார்ஜ் அந்த மாதிரி எது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அஞ்சு ரூபாய்லேருந்து பத்து ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் மே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எழுநூறுபா வரைக்கும்லாம் எடுத்திருக்கேன் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் வரைக்கும் நான் வந்து கேஷ்பேக் டோட்டலாக ஏன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் நான் வந்து கிரெட் பேப் கிரெடிட் ஆப் யூஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பேமெண்ட் கட்டுவாங்க இப்போ இருபதாயிரம்னா இருபதாயிரமோ மொத்தமாக கட்டிவிடுவாங்க அவங்களுக்கான டோட்டல் பேக் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் கிடைக்கும் ஆனால் நான் எவ்ரிடே பே பண்ணுறதுனால ஒரு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரூபா அஞ்சு ரூபா மூணுருபான்னு கிரெடிட் ஆகும் வந்து மன்த் ஸ்டா முடியும் வந்து எனக்கு டோட்டலாக ஒரு நூறுரூபா கிட்டே வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்படி ஏன் பண்ணது தான் இந்த மாதிரி ஒரு கேஷ்பேக்கு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாராவது ரெக்கமெண்ட் ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு கேஷ் கேஷ்பேக் கிடைக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட்டு மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் உங்களுக்கு ரெஃபர் லிங்க் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கும் கேஷ்பேக் கிடைக்கும் எனக்கும் கேஷ் பேக் கிடைக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே நம்பர் கொடுத்துருங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அதேமாதிரி இந்த கிரெட் ஆப்லேயே வந்து பார்த்திங்கனா மினி அமேசான் ஆப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஏர்பாட்ஸு பெல்ட்டு நெக் பேண்டு அந்த மாதிரி எதாவது வாங்கணும்னு நினைச்சிங்கனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதேமாதிரி ஒன்று உங்களுக்கு கிடச்சிருக்க காயின்ஸை வச்சு உங்களுக்கான ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வேணுணாலும் நீங்கள் இதில் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் வியூ ஆள் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எது இதுலாம் ரெண்ட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேடிஎம்மில் ரெண்ட்டு வாங்குவோம் தெரியுங்களா கிரெடிட் கார்டு மூலிமா வந்து பார்த்திங்கனா பேமெண்ட் வச்சு ஸோ கிரெடிட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கேஷாக கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க அது பேர் ரெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அது மூலிமா நீங்கள் எடுத்துக்கலாம் அதேமாதிரி இந்த ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோரும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்து கிரெடிட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதில் செக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் நான் இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன் என்னோட சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ என்னோட சிபில் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா செவன் செவன் டூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுணாலும் நீங்கள் இதில் தாராளமாக செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க அனதர் கிரெடிட் கார்டு ஆட் பண்ணணுன்னா இந்த ஆட் கார்டு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு என்ன கார்டு வச்சிருக்கீங்களோ அந்த கார்டோட நம்பர் அதுக்கப்புறம் கார்டோட ஹோல்டர் நேம் எல்லாத்தையும் போட்டுவிட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த கார்டை வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க ஸோ உங்ககிட்ட ஜிபே தான் இருக்குது இல்லை ஃபோன்பே தான் இருக்குது இல்லை அதே ஒரு ஆப் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்கன்னா நான் இப்போ எதனா பே பண்ணுற ஆப்ஷன் கொடுக்குறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆள்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த வியூ ஆள்னு கொடுத்தீங்கன்னா ஃபோன்பே அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வேறு எதாவது மூலயமா நீங்கள் பே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வழியாக நீங்கள் பே பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க அது எவ்வளோ எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்க எந்தெந்த கார்டுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணிருக்கீங்கன்றது ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுலேயே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை பேமெண்ட் ஆப்ஷன்ல பண்ணிங்கன்னா எந்த பேங்க்கு எது வேணுன்றதை கேட்பாங்க இப்போ எக்ஸம்பிள் நான் இதை கிளிக் உடனே எவ்வளோன்றது இதில் காமிச்சிருப்பாங்க இதில் சேஞ்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எஸ்பிஐ கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம இதில் தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஒரு சிம்பிளான ஆப்ஷன் நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சிக்கணும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஸ்கோரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிக்கணும் ஒரே ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீடெயிலும் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்பாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு பர்சனலாக ஒரு த்ரீ இயர்ஸை நான் கிரெடிட் கார்டு யூஸ் இருக்கேன் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நான் சார்ஜஸ் வந்து கட்டினதே கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஆப் இது மாதிரி இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த ரிவார்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்கி வின்னர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஸ் ஆப்ஷன் அதை வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைஸ் விடுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி வவுச்சர் ஆப்ஷன் நிறையவே கொடுத்துருப்பாங்க நீங்கள் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அதேமாதிரி வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் நீங்கள் கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஸோ ஃபோன்பே அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாரீ கூகுள் பே ரீசார்ஜ் கோடு கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குல்ல அந்த ரீசார்ஜ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி குஸ்ஸு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த குஸ்ஸு வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிங்கன்னா தௌசண்ட் வரைக்கும் கிடைக்கணும் இதில் போட்டிருக்காங்க பட் ஆனால் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதேமாதிரி ஜேக் பாட் ஆஃபர்னு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி ரெட் பஸ்ஸு அந்த மாதிரி நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து ரெடியூம் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க ஸோ கீழே வந்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பே வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு வந்து ஆயிரரூபா பே பண்ண சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேஷ்பேக் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது கைஸ் அதனால நான் உங்களுக்கு வந்து மினிமம் பே ஆயிரூபா பண்ண சொன்னேன் இதுலேயும் பார்த்திங்கன்னா அதுதான் போட்டிருக்காங்க அதேமாதிரி இன்னொரு ஆப்ஷன் நான் அதை சொல்ல மறந்துவிட்டேன் நீங்கள் மூணு கிரெடிட் கார்டு எவ்ரி டேலே வந்து பார்த்தீங்கன்னா தினமுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு கார்டுக்கும் வித்தியாசமாக நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்ரி டே கேஷ்பேக் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதேமாதிரி வந்து பார்த்தா முக்கியமானது ரெஃபர் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா கேஷ்பேக் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு அந்த ரெஃபர் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ரெஃபர் லிங்க் மூலிமா நீங்கள் வந்தனாலும் உங்களுக்கும் பெனிஃபிட் எனக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ என் சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ கூட சந்திப்போம் தேங்க் யூ இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க